வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லோன். இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அதில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களும் லோன் எடுக்கலாம், அன்எம்ப்ளாயி லோன் எடுக்கலாம், பிஸ்னஸ்மேன் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் லோன் எடுக்கலாம். எதை வச்சு லோன் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ, இதை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கனெக்ட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த அப்புறம் தான் உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், மெசேஜ் வரும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர் கிட்டே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. இந்த ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. எல்லா லோன் அப்ளிகேஷனுமே சேம் ஒரே கான்செப்ட் தான். எல்லாருமே உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதை வச்சு தான் லோன் தராங்க. சேலரி ஸ்லிப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்வலி 29% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 91 டேஸ்லேருந்து 15 மந்த்ஸ் வரைக்கும் டைம் தராங்க. இது வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறது ஆப்லேயே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சில ஆப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் கார்டு கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்படி கிடையாது, நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவ் பண்ண லோன் ஆப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு சொன்னது தான் உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். இதெல்லாம் வந்து உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் கொடுங்க. உங்கள் சிவில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலரி பர்சனுக்கு எவ்வளோ லோன் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தராங்க. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ்லேருந்து 15 மந்த்ஸ் வரைக்கும் டைம் தராங்க. கூடவே நீங்கள் வந்து என்ன அட்டாச் பண்ணணும்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு ப்ரூஃப், அப்புறம் சேலரி ப்ரூஃப், இது மூணையும் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 10,000 ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம்மை பொறுத்து உங்களுக்கு லோன் கிடைக்கும். இவ்வளோ தான் ஷூராக என்னால் சொல்ல முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு 10,000 கிடைக்கும், 20,000 கிடைக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அது உங்களோட இன்கம்மை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கிட்ட டைம் தராங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 20% கிட்ட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1250 ரூபா 2.5% கிட்ட போடுறாங்க. நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 5000 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கிறப்ப எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50,000 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 48,250 ரூபா கிட்ட தான் வரும். புரியுதுங்களா? நீங்கள் பே பண்ணுறப்ப 55,000 ரூபா கிட்ட பே பண்ணுவீங்க. ஃப்ளெக்சிபிள் லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ளெக்சிபிள் லோன் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தான் தராங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் கிட்ட டைம் தராங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 27% கிட்ட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 5% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா கிட்ட வந்துடும். நீங்கள் ஒரு 10,000 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,500 ரூபா கிட்ட தான் அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் பே பண்ணுறப்ப 10,500 ரூபா கிட்ட பே பண்ணுவீங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஃபாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இமீடியட்டாக நீங்களும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்கலையோ அந்தளவுக்கு வந்து குயிக்காக நடக்கும். இது வந்து இந்தியன் ரெசிடென்ட்ஸுக்கு மட்டும்தான் அவைலபிள். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருந்தால் தான் லோன் எடுக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சோர்ஸ் இருக்கணும். இன்கம் சோர்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ எப்படின்னா இன்கம் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறப்பயே அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கிற லிமிட்டை வந்து நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து சரியாக பே பண்ணலாம் அப்படின்னாலும் உங்கள் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து லோன் கிடைக்கல, இல்லை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனி இஷ்யூ அப்படின்னா எங்கள் மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். இந்த அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஓகே, இந்த டைமுக்குள்ளே பே பண்ண முடியும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஓகே அப்படின்னா எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் லோன் எடுக்கிறத தவிர்த்துங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான். எப்படின்னா இந்த 10 வட்டி, இந்த கந்து வட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் எடுங்க. ஏன்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் பே பண்ணல அப்படின்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்கள் கான்டாக்ட் வச்சு தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகே, என்னால் கரெக்டாக பே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து என்டர் பண்ணுறப்ப உங்கள் காண்டாக்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டுப்பாங்க. எடுத்துகிட்டு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்களாம் வந்து உங்கள் மாமா, சித்தி, சித்தப்பா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பக்கத்தில் ஒரு நேம் போடுறப்ப எல்லாத்தையுமே சேவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஆன்லைனில் எந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணால் என்ன ஒரு 2000 ரூபா லோன் எடுத்துகிட்டு இதை உன்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு கட்டிடுவீங்கன்னு தான் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் பெருசெல்லாம் தரமாட்டாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து சேலரி ஸ்லிப் வச்சு வாங்குறப்ப அதிகமாக வாங்கலாம். நீங்கள் ஒரு சில அன்எம்ப்ளாய்லாம் வாங்கியிருப்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் கான்டாக்டை வச்சு தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் இது பண்ணிக்க முடியும். எப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட இதெல்லாம் வந்து எடுக்கிறப்பையும் அவங்க உங்கள் நம்பர்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இந்த ஆப்பில் லோன் அப்ளை பண்ணும் போதே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை எடுக்கிறது முன்னாடி யோசிக்கலாம், எடுத்த அப்புறம் நீங்கள் யோசிக்கவே முடியாது. சப்போஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக பே பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. எல்லா லோன் ஆப்புமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் எந்த ஒரு லோன் ஆப்லாம் எடுத்துகிட்டு கட்டாமல் விட்டு பாருங்கள், நான் சொன்னதான் நடக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன், இதெல்லாம் நடக்கும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இந்த லோன் ஆப்பு எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் இதெல்லாம் வந்து சொல்கிறதில்லைனா இந்த லோன் ஆப்பில் இவ்வளோ கிடைக்கும், அதோட வந்து பாதிப்பு என்னன்றதே சொல்கிறதில்ல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடுறாங்க, இதில் என்ன பிரச்சனை வரும், இந்த லோன் ஆப்பில் என்ன நடக்கும் அப்படிலாம் சொல்கிறதில்ல. இவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன், எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், என்ன பிரச்சனை வரும், என்னென்னாலும் நடக்கும். உங்களால் கரெக்டாக கட்ட முடியும் நான் மட்டும் எடுங்க, முடியல அப்படின்னா எடுக்காதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த லோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது மாதிரி ஆன்லைன் லோன் வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான டேஸில் பார்ப்போம்.